நெல்லையில் நீட் பயிற்சி மையத்தில் மாணவர்களை பயிற்சியாளர் பிரம்பால் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன் வணக்கம். இது குறித்தான ஒரு விவரங்கள். நெல்லை புதிய பேருந்து நிலையம் எதிரே ஒரு தனியார் நீட்டுக்கான பயிற்சி மையம் இருக்கு. ஏற்கனவே இந்த நீட் பயிற்சி மையம் என்பது சமீப காலமா அதிகரித்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நெல்லையிலும் ஏற்கனவே தனியார் பயிற்சி மையங்கள் நிறைய இருக்கு. நீட் தேர்வு குறித்து உங்களுக்கு மாணவர்களுக்கு பாடப்பட நடத்துவதற்காக அதுவும் சமீப காலமா பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையும் இந்த நெல்லையில பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வு மையத்துல படிக்கிறதுக்காக வராங்க. இந்த நீட் தேர்வு மையங்கிறது இங்க நம்ம புதிய பெருந்தலை எதிராக அமைஞ்சிருக்கு. இந்த மையத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது அந்த பயிற்சியாளர் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை மட்டும் இல்லாம ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் அந்த மாணவர்களை படிக்க அனுப்புறாங்க பேரண்ட்ஸ், ஆனா அங்க படிக்க வரக்கூடிய அந்த மாணவர்கள் ஒழுங்கினமா நடந்து கொண்டது. அதாவது இந்த தளம் என்பது இந்த பயிற்சி மையம் என்பது இரண்டாவது தளத்தில் இருக்கிறது. அதில் வரும் பொழுதும் அவர்கள் மாணவர்கள் செருப்பை கீழே கழட்டி விட்டு வருவதற்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அதில் செருப்பை சரியாக அடுக்கி வைக்கவில்லை என கூறி மாணவி மீது ஒரு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவி மீது, அதாவது வகுப்பறை அமர்ந்திருக்கக்கூடிய மாணவி மீது செருப்பை தூக்கி எரியக்கூடிய அந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாயிருக்கிறது. அதே போல ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு மற்றொரு ஆசிரியர், அதாவது 12 மணி நேரம் காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 8 மணி வரை இந்த பயிற்சி மையம் செயல்படுகிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு நாள்தோறும் தேர்வு பாடங்கள் நடத்துவது என்று அவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல்வேறு விஷயங்கள் நடப்பதாக அங்குள்ள ஒரு பணிபுரியக்கூடிய நபரை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த மாணவர்கள் ஆசிரியர் வருவதற்கான நேரம், ஒரு ஆசிரியர் விட்டு மறு ஆசிரியர் வருவதற்கான நேரம் குறைந்த நேரத்தில் அவர்கள் வகுப்பறையில் அந்த மேஜை மீது படுத்து தூங்கியிருக்கிறார்கள். அப்படி தூங்கிய மாணவர்களை நிறுத்தி வைத்து ஒவ்வொருவராக பெரும்பாலும் அவர் பயிற்சியாளர் தாக்குவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சிகள் அவர்கள் பெற்றோர்கள் பார்த்தால் மிகவும் வேதனை அடைவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பயிற்சி மையங்கள் இது போன்ற ஒழுங்கினமான குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என சமூக அலுவலர்கள் தங்கள் பதிவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து ஒரு நபர் புகார் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது மேலப்பாளையம் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த பயிற்சியாளர் மற்றும் அங்கிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் என அவர்களிடமும் மாணவர்களிடமும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மனித உரிமைகளுக்கான அழகு என்பது தற்பொழுது அந்த குழந்தைகளுக்கான குழந்தைகள் சார்ந்த அழகு என்பது அவர்கள் தாமாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கிறார்கள். அதாவது குழந்தைகள் மீதான இந்த தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் இந்த வழக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கிடைக்கப்பட்ட காட்சிகள், அதாவது காணொலி காட்சிகள் மூலமாக சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்ட காட்சிகள் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்து கண்டிப்பாக இது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் படிக்க நீட் தேர்வு என்பது சமீபத்தில் தெரிவு வந்த வேட்டையின் படத்தில் கூட மாணவர்கள் படித்துவிட்டு இதுபோன்ற பல்வேறு பயிற்சி மையங்களும் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் முழுமையாக அவர்கள் அது பயன்பெறுகிறார்கள் என்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு அதுவும் மருத்துவ கனவோடு பயணிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் பயிற்சி மையங்களில் படக்கூடிய இந்த பாடுகள் குறித்து இப்போது வந்துள்ள சிசிடிவி காட்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதால் இது குறித்து தொடர்ச்சியான நடைபெறக்கூடிய விசாரணை இது அடுத்தடுத்த கட்ட தகவல்கள் தெரிய வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நெல்லையில் நீட் பயிற்சி மையத்தில் மாணவர்களை பயிற்சியாளர் பிறப்பால் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. நாகராஜன், அந்த பயிற்சியாளர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பயிற்சி மையத்தின் உரிமையாளர் தற்போது எங்கு இருக்கிறார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா நாகராஜன்? இது குறித்து நாம் நேரடியாக சென்று விசாரித்த போது அந்த பயிற்சி மையத்தில் உள்ள ஒருங்கிணைப்பாளர் நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டதற்கு அதை ஒத்துக்கொண்டார். அதாவது இந்த சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது, ஆனால் இந்த வீடியோ காட்சிகள் எப்படி வெளியானது என்று தெரியவில்லை என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாது காலனி வேண்டுமென்றே வீசவில்லை, தெரியாமல் பட்டுவிட்டது என்று அவர்கள் சமாளித்தார்கள். ஆனால் அந்த பயிற்சியாளர், அந்த பெரும்பால் தாக்கிய அந்த பயிற்சியாளர் குறித்த தகவல் எதுவும் தெரியவில்லை. அவர் எங்கிருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர் தொடர்பு நம்பர் கொடுத்த எந்த ஒரு தகவலும் அவர் கேட்டபோது அவர்கள் கொடுக்கவில்லை, நிர்வாகம் தரப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அழகு என்பது தற்பொழுது அவர்கள் வந்து முன்வந்து விசாரணையை தாமாக முன்வந்து எடுத்திருக்கிறார்கள். எனவே இனிமேல் அவர் மீதான விசாரணைக்காக கண்டிப்பாக அவர் அழைக்கப்படுவார் என்பது தெரிய வரும். அது மட்டும் இல்லாது இங்கு குழந்தைகளுக்கான அழகு என்பது அதன் தலைவராக கூடியவர் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் என்பதால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மீதான இந்த தாக்குதல் கொடூரமானது. எனவே அது கண்டிப்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும்
இது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிப்படையாக வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது வரைக்கும் அவர் பயிற்சியாளர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்த முழு விவரங்கள் தெரியவில்லை. அவர் இங்குள்ளவர் இல்லை, கேரளாவை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் முழுமையான தகவல் என்பது கிடைக்கப்படவில்லை. ஆனால் இந்த பயிற்சி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சேர்ந்தவர்கள். கடந்த ஆண்டு 12 மாணவர்கள் இங்கிருந்து தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதால் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. அதாவது படிக்க வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த மாணவ மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவர்களை ஒழுக்கமாக நடந்து கொள்வதற்கு பேசி அவர்களை அதாவது அவர்களை புரிய வைத்திருக்கலாம். அதாவது வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே 12 முடித்தவர்கள். 12 முடித்து பயிற்சி தொடர்ச்சியாக ஒரு வருடம் பயிற்சி பெற்றவர்களும் மீண்டும் ஒரு வருடம் பயிற்சி பெறுகிறார்கள். இப்படி 80,000 வரைக்கும் பணம் கட்டி படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் இப்படி பெரும்பால் தாக்கப்படுவது அவர்கள் பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக கிடையாது என்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இது ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது போல நடக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகம் குழந்தைகள் அழகு குழந்தைகள் நலன் சார்ந்த அழகுகள் இதில் கண்காணிப்பில் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியும் கவனமும் அதிகரித்திருக்கிறது.